அடுத்ததாக பாடல் இசையமைப்பாளர் தரன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐ ஷுட் தேங்க் தயாநிதி சார், கிளவுட் நைன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கணேஷ் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் பாரிஜாதம்லேருந்து போடாப்போடி வரைக்கும் நான் பண்ண வரைக்கும் எல்லாமே சிட்டி சப்ஜெக்ட், கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். முதல் அட்டெம்ப்ட் இது எனக்கு இந்த மாதிரி ஒரு மதுரை பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி மியூசிக் செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கணேஷ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் படத்தோட பாடல்கள் ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இந்த மாதிரி படம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது கணேஷ் சார் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அவர் வரும்போதே கிளியராக இந்த ஐடியாவோட வந்துடுவார், அந்த லிரிக் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துடுவார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ண. ஸோ அப்புறம் படம் வந்து பண்ணும்போதே நிறைய ஷூட் பண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட்டே படம் போட்டு காமிச்சிருந்தார். அப்போவே படம் எந்த மியூசிக் எதுவுமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் அருள்நிதி சார் இதில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் சிரிச்சே வந்து எல்லாத்தையும் மயக்கிடுவார், இன்னொன்று பக்கம் வந்து அவர் ஆக்ஷனில் கலக்கிருப்பார். ஸோ ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் பூர்ணா, அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோடு ஒட்டியிருக்க மற்ற மூணு கேரக்டர்ஸ், மூணு நாலு பேருங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் இன் திஸ் ஹோல் டீம், ஆல் மை சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் கருணா. இவர் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லா மியூசிக் டைரக்டருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிரெக்டர் வந்து ஒரு நான் என்ன நினச்சாலும் அந்த டிரெக்டர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு படம் எனக்கு எழுத வேண்டியது ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக இந்த படத்தில் வந்து கணேஷ் சார் வந்து அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்தாரு. ஸோ நீங்கள் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், மோர் தென் மீ. அண்ட் யா, ஐ ஷுட் தேங்க்ஸ் சோனி ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.